రమాజుదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మం వ్యామోహతస్తదితరాని త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతో సుదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్షణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర శఠారిమూర్తిం గోపాల దేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస సద్ధాంత తిగ్మాంశు జాలే నిరవధి కరుణార్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. బుద్ధి పరిచ్ఛేదత్తుల అథవా బుద్ధి సరత్తుల ప్రత్యక్షం అనుమానం உபமானம் சப்தம் முதலான பிரமாணங்களை எல்லாரும் சொல்றா. நம்ம மதத்துல பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் இது மூணு பிரமாணங்கள் சொல்றோம். அதை பத்தியான விளக்கங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யக்ஷம் ஆயாச்சு, அடுத்து அனுமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஒரு விஷயத்தை சொல்லும் போதும் அதை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு திருநாமத்துல வரும். வியாப்தி பிரகார ஜாதா அப்படின்னா வியாப்தியினுடைய பிரகாரங்களை எல்லாம் தெரிஞ்சின்றவர் அப்படின்னு அர்த்தம். வியாப்தி ஸ்வரூப வியாப்தி கிராகமான விசாரகா அப்படின்னா வியாப்தி ஸ்வரூபத்தை விசாரம் பண்ணக்கூடியவர் என்று அர்த்தம். அது மாதிரி உபாதி லட்சண உபாதி விதூரண விசேஷ வித்து அப்படின்னா உபாதியை பத்தி விசேஷமா தெரிஞ்சின்றவர் அப்படின்னு வரும். இப்போ உபாதி பத்தி தெரிஞ்சின்றவர், வியாப்தி பத்தி தெரிஞ்சின்றவர், அதை பத்தி விசாரம் பண்றவர் அப்படின்னா திருநாமத்துல வருது. இப்ப தெரிஞ்சின்றவர்னா தெரிஞ்சின்றவர் நிறைய பேர் இருக்கா? சுவாமி தேசிகன் மாத்திரம் கிடையாது, இன்னும் எத்தனையோ பேர் இருக்கா? எல்லா மதங்கள் இருக்கு, எல்லா மதத்திலுமே பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா. அதிலே சொன்ன மாதிரி நியாய மதத்துல உதயநாச்சாரியர் அப்படின்னும் கங்கேஷோபாத்யாயர் அப்படின்னு இவர்கள்லாம் ரொம்ப பெரிய மகான்கள். இவெல்லாம் இந்த விஷயங்களை ரொம்ப ரெண்டா அலசி பார்த்தவா. அதே மாதிரி மீமாம்சா மதத்துல சில பேர் இருக்கா, இது மாதிரி வையாக்கள்னா சில பேர் இருக்கா, இது மாதிரி அத்வைத வேதாந்தத்திலும் சில பேர் இருக்கா. இப்படி மகான்கள் நிறைய பேர் இருக்கா. மகான்கள் அப்படின்னா ஞானத்துல வந்து இந்த மாதிரி பிரமாணங்களையெல்லாம் நல்லா பரிசீலனை பண்ணவர்கள் நிறைய பேர் இருக்கா. அப்படி இருக்க சுவாமி தேசிகனை இதை தெரிஞ்சின்றவர் அப்படின்னா மற்ற பேருக்கு தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இவருக்கு திருநாமம் இதேன்னு வருதுன்னு கேட்டார்னா, இதை இவர் நிஷ்கர்ஷம் பண்ணி சொன்ன மாதிரி யாரும் சொல்லல. அந்த அளவு தெரிஞ்சின்றவர், அதை சரியா தெரிஞ்சின்றவர். அவர்களுக்கெல்லாம் என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் கூட போகும்படியாக அதை எழுதி வச்சவர் சுவாமி தேசிகன். இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மேதா விலாசத்தினாலையும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலையும் ஹயக்ரீவனுடைய கட்டாட்சத்தினாலையும் இவர் ஒரு ஒரு விஷயமும் எடுத்தால் ரொம்ப ஆணித்தரமாக அதை நிர்தாரணம் பண்ணக்கூடிய ஒரு சுவாவம் இவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. ஆனால்தான் அது திருநாமமாக சொல்றது. இப்படியானால் பரபிரம்மத்தை பற்றி சொல்லும்போது அபஹதவாப்மா விரஜோ விமுர்த்தியு விசோக விதிகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படின்னு இருக்கு. சர்வஜன் அப்படின்னும் சர்வசக்தன் அப்படின்னும் கர்ம சம்பந்தம் இல்லாதவன் அப்படின்னும் ரஜஸெல்லாம் இல்லாதவன், ஜரை இல்லாதவன், மிருத்யு இல்லாதவன் அப்படிலாம் சொல்றது. ஜீவாத்மாவை பற்றி சொல்லச்சியும் இதெல்லாம் சொல்றது. ஜீவாத்மா அப்படின்னா அவனும் சர்வஜனா இருக்கக்கூடியவன் தான். ஏன்னா முக்கிய திசையில சார்வஜ்யம் உண்டு, சர்வஜனாலாம். அப்போ அவனும் வந்து அபகத பாப்பாதா, கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா முக்தி திசையில முக்தர்களுக்கும் நித்திய சூரியர்களுக்கும் கர்ம சம்பந்தம் கிடையாது, அவனுக்கும் ஜரா மரணங்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா என்ன ஆனாலும் ஜீவர்களுக்கு ஜீவாத்மாவுக்கு ஜரையும் கிடையாது, மரணமும் கிடையாது. ஏன்னா சரீரத்துக்கு தானே, சரீரத்தை விட்டு ஜீவனுக்கு வந்ததுன்னு சொன்னா கூட முக்தர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ அபிபாச அமுதா தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜீவாத்மாவுக்கு பசி கிடையாது, ஜீவாத்மாவுக்கு தாகம் கிடையாது, சரீரத்துக்கு தான் எல்லாம் வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, அது துக்கமா ஜீவாத்மாவுக்கு வந்தா கூட கர்ம சம்பந்தம் இருந்தா தான் வரும், இல்லாட்டா எதுவும் கிடையாது. முக்தி திசையில எதுவுமே கிடையாது. முக்தி திசையில ஜீவாத்மா பராத்மா மாதிரி தான் இருக்கான். போகம் வந்து சமானம் தான்.
அப்போ பரமாத்மாவை அப்போ அதை பார்ப்பான்னு சொல்லிட்டேன், ஜீவனும் தானே இருக்கான், அப்போ என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால் அந்த விசேஷத்தை சீவாஷத்தில் எடுத்து சொல்கிறார். ஜீவனுக்கும் அபகத பாப்பா விஜரகா விமிருத்தியோ விசோகா விதிகத்சகான இந்த கல்யாண குணங்கள்லாம் உண்டு, பரமாத்மாவுக்கும் உண்டு, ரெண்டுக்குமே வேதமே சொல்லியிருக்கு. ஆனால் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பரமாத்மாவுக்கு இதெல்லாம் சுவாபாவிகம், இயற்கையாகவே இருக்குது. ஜீவாத்மாவுக்கு இயற்கையானது தான், ஆனால் அது தடப்பட்டு வருது கர்ம சம்பந்தத்தினால. அதான் நம்மளால் நமக்கு ஒன்றும் இல்லை, இந்த குணங்கள் எதுவுமே நமக்கு வியக்தமாக இல்லை. சம்சார நிலையில் நாம் இருக்கிற அப்படின்னால நமக்கு வந்து இந்த துக்கங்கள் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியல நம்மளால். முக்தி திசையில் வந்துடுமே அப்படின்னா வரும், ஆனால் அது மோட்சம் ஆனப்பறம் தானே வருது, அதுக்கு முன்னாடி இல்லாமல் தானே இருந்தது. பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, எப்போவுமே அவனுக்கு எந்த தோஷமுமே கிடையாது. அதனால பரமாத்மாவாதி ஜீவாத்மா ஆக முடியல. பரமாத்மாவுக்கு எல்லாம் சுவாபாவிகம், ஜீவாத்மாவுக்கு ஔபாதிகம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஜீவாத்மாவுக்கும் சுவாபாவிகம்னாலும் அது மறைக்கப்பட்டிருக்கு, பரமாத்மா அனுகிரகத்தினாலே இருக்கே தவிர பரமாத்மாவை போல எப்பவுமே நிரந்தரமா யாருடைய ஒரு அனுகிரகமும் இல்லாமல் இயற்கையாகவே இருக்குங்கிறது ஜீவாத்மாவுக்கு கிடையாதான் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எடுத்து சொல்றார் சீவாஷியங்கள்ல. பரமாத்மா மாதிரி தான் ஜீவாத்மாவும், ஆனால் அவனுக்கு சுவாபாவிகமானது. அந்த மாதிரி இந்த இடத்துல தேசிகன் மாதிரி தான் எல்லாரும், ஆனால் தேசிகனுக்கும் மற்ற பேருக்கும் வித்தியாசம் உண்டு. அதெல்லாம் இந்த ஒவ்வொரு திருநாமத்திலும் நம்ம வச்சுக்கணும். இப்போ வியாப்தியாதி விபாக வித்து இன்னும் திருநாமம் வரப்போகுது. இப்போ 363வது திருநாமம், வியாப்தியினுடைய விபாகத்தை தெரிஞ்சின்றவர், பிரிவை தெரிஞ்சின்றவர், வியாப்தி எத்தனை விதம் அப்படின்னு தெரிஞ்சின்றவர் இருக்கு, என்ன அறிந்தவர் என்ன அர்த்தம். அப்போ எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியுமே கேட்கக்கூடாது, இவர் அது தெரிஞ்சின்ன மாதிரி யாருமே தெரிஞ்சுக்கல அப்படின்னு அர்த்தம். அது எப்படிங்கிறது தான் நம்ம வந்து இப்போ வியாக்கியானம் பண்ணிட்டு வரோம். இவர் அப்படி விசேஷமாக என்ன சொன்னார் அப்படிங்கிற அம்சத்தையும் எடுத்து வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ரீதியில் வரும்போது தான் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சாஸ்திரநாமமே இருக்கு. இப்போ இன்னைக்கு 363வது திருநாமம் ஆரம்பம், அதுலேருந்து ஆரம்பித்து இந்த அனுமானத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. வியாத்தியாதி விபாக வித்து கேவலான்வை அனுமான விசேஷ ஜான சாதகா மகாவித்யா நிராசோத்த விரோத பரிகார வித்து கேவல வித்ரேக்யாக்ய அனுமா பஞ்சன தட்சிணா லக்ஷணஜா அந்நியவாத்யுக்தலக்ஷணார்த்தத்வயாபஹ ஸ்வபரார்த்தானுமாப்ராஜ்ஞா ஞாயாவயவவேதிதாம். இது வரைக்கும் அனுமான விஷயம், 370 திருநாமம் வரைக்கும். வியாத்தியாதி விபாகவத்து, வியாப்தி முதலியவற்றின் உட்பிரிவுகளை அறிந்தவர் என்ன அர்த்தம். வியாப்திங்கிறத பற்றி அன்றைக்கே பார்த்தோம். வியாப்தி அப்படின்னா ஒரு சம்பந்தம், அது அனுமானத்துக்கு தேவையான விஷயம். புகைக்கும் நெருப்புக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால தான் புகையை பார்த்தா நெருப்பு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், புகை இருந்தால் நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணுறோம். சம்பந்தம் இல்லாமல் ஒரு சில ஏதோ ஒன்று பார்த்தா இன்னொன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லையே. மேகத்தை பார்த்தா மழை வரப்போகுதுன்னு அனுமானம் பண்ணலாம், ஏன்னா மேகத்துக்கும் மழைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது மாதிரி புகையை பார்த்தா நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணுறோம், ஏன்னா புகைக்கும் நெருப்புக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தத்துக்கு தான் வியாப்தின்னு பெயர். என்ன சம்பந்தம்னா எங்க புகை இருக்கோ அங்கே நெருப்பு இருக்கு, அதுதான் சம்பந்தம். ரெண்டும் சேர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறது தான் சம்பந்தம். இந்த வியாப்தியானது ரெண்டு விதம், அண்மைய வியாப்தி என்று ஒன்று, வெத்திரேக வியாப்தி என்று ஒன்று. அண்மைய வியாப்தினா ரெண்டுடைய சம்பந்தமும் இருக்கக்கூடியது அண்மைய வியாப்தி. எங்க எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் தீயும் இருக்கும். எப்படின்னா மகாநகரத்தில் போய் பார்த்தா, படப்பள்ளியில் பார்த்தா தெரியும். அப்போ எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் தீ இருக்கும் அப்படிங்கிறது அண்மைய வியாப்தி. வித்ரேக வியாப்திங்கிறது இதுக்கு நேருது, எங்கெங்கெல்லாம் தீ இருக்காதோ அங்கெங்கெல்லாம் புகை இருக்காது, இதுவும் ஒரு வியாப்தி. இது மூலமாக அனுமானம் பண்ணலாம், எங்க தீ இல்லையோ அங்க புகை இல்லை. இந்த இடத்துல புகை இல்லைங்கிறது இல்லை, புகை இருக்கு. அப்போ தீ இல்லைங்கிறது இல்லை, தீ இருக்கு அப்படின்னு அனுமானம் வரும். இதில் வித்திரேகம் அப்படின்னா அபாவம்னு அர்த்தம், இல்லாமையை வச்சு வர வியாப்திக்கு வித்திரேக வியாப்தின் பேர்.
உண்டுங்கிறத வச்சு வர வியாப்திக்கு அன்னைய வியாப்தி அப்படின்னு பெயர். அப்படி சுருக்கமாக வச்சுக்கலாம். நெகட்டிவாக வருது வெத்திரேக வியாப்தி, பாசிட்டிவாக வருது அன்மய வியாப்தி. ஒரே ஞானமே தான், ஒரே விஷயமே தான், நெகட்டிவாக தோணுத்தன இல்லைங்கிறது இல்லை அப்படின்னு தோணிட்டு வச்சுக்கோங்க. அப்படி தோணலாம் இல்லையோ? அப்போ இல்லைங்கிறது இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை, நீ சொல்ற மாதிரி இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். இருக்குங்கிறது தான் அப்படி சொல்ற. அந்த மாதிரி வர வியாப்திக்கு வெத்திரேக வியாப்தி அப்படின்னு பயம். எங்க தீ இல்லையோ அங்கே புகை இருக்காது, இங்கு புகை இல்லைங்கிறது இல்லை, அதனால தீ இல்லைங்கிறது இல்லை, அப்போ தீ இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு அனுமானம் உண்டு. இதான் வெத்திரேக வியாப்தினால வர அனுமானம் அப்படின்னு சொல்லுவா. ஆக அன்மய வியாப்தி அப்படின்னும் வெத்திரேக வியாப்தின்னும் ரெண்டு விதம் இருக்கு. இப்படி வியாப்தியில ரெண்டு விதம் இருக்கு, இது எல்லாரும் ஒத்துன்றதா. இதுக்கப்புறம் இந்த திருநாமத்துல வியாப்தி ஆதின்னு ஒரு ஆதிபதம் இருக்கு. வியாப்தி மாத்திரம் இல்லை, இந்த வியாப்தியை உடைய அனுமானம் இருக்கொல்லியோ அது எத்தனை விதம் பார்க்கணும். இதுல அண்மைய வியாப்தி வெத்திரேக வியாப்தி ரெண்டும் சில இடத்துல வரும். வந்தா அதுக்கு அண்மைய வெத்திரேக்கின்னு பெயர். அண்மையும் உண்டு வெத்திரேக்கமும் உண்டு. சில இடத்துல அண்மைய வியாப்தி மட்டும் வரும், அதுக்கு கேவல அண்மையின்னு பெயர். சில இடத்துல வெத்திரேக வியாப்தி மட்டும் வரும், அதுக்கு கேவல வெத்திரேக்கி என்று பெயர். கேவல அண்மையினா அண்மைய வியாப்தி மட்டும் இருக்கக்கூடிய இடம், கேவல வெத்திரேக்கினா வெத்திரேக வியாப்தி மட்டும் இருக்கக்கூடிய இடம். அண்மைய வெத்திரேக்கினா அண்மைய வியாப்தியும் உண்டு வெத்திரேக வியாப்தியும் உண்டு. இப்படி மூணா பிரிச்சிருக்கா தர்க்கசாஸ்திரத்துல. இங்கேதான் தேசிய நாடக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, மூணா பிரிக்க கூடாது ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு இருக்க விஸ்தாரமா சொல்லிருக்க இந்த விஷயத்த. அண்மைய வியாப்தி வெத்திரேக வியாப்தி ரெண்டும் வரும் வாஸ்தவம். சில இடத்துல ஒண்ணு மட்டும்தான் வரும், அது அண்மைய வியாப்தி மட்டும் ஒரு இடம் இருக்கும், ஆனா வெத்திரேக வியாப்தி மட்டும் வச்சுட்டு ஒரு அனுமானத்தை சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தேசியனுடைய சித்தாந்தம், நம்ம பெரியவாழ் சித்தாந்தம். இது பூர்வாச்சாரிய சித்தாந்தம், அதான் அவர் ஸ்தாபிக்கிறார். அதனால அதை பற்றி தான் இனிமேல் விசேஷங்கள்லாம் வரப்போகுது. முதல்ல இந்த விஷயத்தை மாத்திரம் தெரிஞ்சுப்போம். வியாப்தி ரெண்டு விதம், அண்மைய வியாப்தி வித்திரேக வியாப்தி அப்படின்னு. அந்த வியாப்தியை உடைய அனுமான காரணத்தை சொல்லும்போது ரெண்டு வியாப்தியும் இருக்கிற இடம்னு ஒன்று உண்டு. ஒரு வியாப்தி இருக்கும்போது அண்மைய வியாப்தி மட்டும் இருக்கலாம், ஆனால் வித்திரேக வியாப்தி மட்டும் இருந்தால் அது உபயோகப்படாது, அது அனுமானம் வராது அப்படின்னு இருக்க. அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லும்போது புரியும் இனிமேல் வரப்போகுது அந்த விஷயங்கள்லாம். அன்னை வியாப்தி வெத்திரேக வியாப்தி ரெண்டும் இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டானா, இந்த புகையினால தீ அனுமானம் பண்ற ஸ்தலம் தான். நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோம், உதாரணமா புகை இருக்கிறத பார்த்து ஒருத்தன் நெருப்பு இருக்கு இன்னும் அனுமானம் பண்றான் இல்லையோ? அந்த அன்னை வியாப்தியும் உண்டு. ஏன்னா எங்கெங்க புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு. உதாரணம் மடப்பள்ளியில வெத்திரேக வியாப்தியும் உண்டு, எங்கெங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெங்கெல்லாம் புகை இருக்காது. உதாரணம் குளத்துல ஜலம் இருக்கிற குளத்துல பார்த்தா நெருப்பு இல்லை, அங்க புகையும் இல்லை, என்ன இருந்தாலும் புகை வராது அங்க. ஆக ரெண்டு விதமாயும் வியாப்தி வரும் இந்த இடத்துல. அதனால இது அண்மைய வெத்திரேக்கி அப்படின்னு பெயர் இந்த அனுமானத்துக்கு. அடுத்து கேவல அன்வையி அப்படின்னு ஒண்ணு, அதை பத்தி அடுத்த திருநாமம் 364வது திருநாமம். கேவலான்மை அனுமான விசேஷ ஞான சாதகாக. கேவலான்மை அனுமானம் அப்படின்னு ஒன்று. கேவலான்மைனா அண்மைய வியாப்தி மட்டும்தான் வரும், எச்சரிக்கை வியாப்தி வராது. இது இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அதுக்கு கேவலான்மையும் பேர். அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா, இதம் அபிதேயம் பிரமேயத்வாத்துன்னு உதாரணம் சொல்றேன் சம்ஸ்கிருதத்தில். ஒரு வஸ்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அந்த வஸ்துக்கு பெயர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு புரிய முடியாத உதாரணம் சொன்னோம்னா, இப்ப நம்ம கடையில போய் புதுசா ஒரு சாதனம் பார்க்கறோம்னு இருப்போம், முன்னாடி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அது என்னன்னு தெரியாது, அந்த வஸ்து பத்தி ஒன்னு தெரியாது, புதுசா ஏதோ வந்துருக்கு. அப்ப கடைக்காரன்ட்ட கேட்போம், இதுக்கு பெயர் என்ன, இதோ இருக்கே இதுக்கு பெயர் என்ன, இந்த ஒரு கருவி இருக்கே இந்த கருவிக்கு பெயர் என்னன்னு. இல்ல தானிய கடையில போனா அங்க புதுசா மூட்டையில் ஏதோ வச்சிருக்கான், அது என்ன தானியம் தெரியல, இதுவரைக்கும் இது என்ன தானியம், இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்போம். கேட்குறோமோ இல்லையோ? நீங்கள் தான் ஒரு அனுமானம் என்ன கேட்டால், முதல்ல அதுக்கு பெயர் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம கேட்குறோம் என்ன பெயர்னு. அதுக்கு பெயர் இருக்குங்கிறது நமக்கு எப்படி தெரிஞ்சுது? ஒரு கருவி இருக்கு, அந்த கருவிக்கு ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு நமக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, அதுக்கு ஒரு பெயர் இருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டால், பிரணயத்துவாது
நம்ம எந்தெந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறோமோ அந்தந்த வஸ்துக்குள்ள ஏதோ பெயர் இருக்கு. மனுஷன் ஒரு வஸ்துவை தெரிஞ்சுன்னா வச்சுக்கோங்க, அதுக்கு பெயர் இல்லாமல் இருக்காது, அவன் பேர் கொடுத்துருவான் உடனே. அதனால தெரிந்து கொள்ளப்படக்கூடிய வஸ்து எல்லாமே பெயருடையது. இப்போ ஒரு வியாப்தி, எதை எதை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அது அதுக்கெல்லாம் பெயர் உண்டு, அதனாலுமே வியாப்தி. அப்போ இந்த வஸ்து நம்ம கடையில் பார்க்குறோமோ இல்லையோ, அதை நாமளும் தெரிஞ்சுட்டு இருக்கோம், கடைக்காரனும் தெரிஞ்சுருக்கான், போற வரவெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ. இப்போ அதுக்கு ஏதோ பெயர் இருக்கணும், அதுக்கு என்ன பெயர் அப்படின்னு நம்ம கேட்கறோம். பெயர் இருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்ணிட்டு என்ன பெயர் அப்படின்னு கேட்கறோம். இது உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன். ஒரு குழந்தைய பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்ப குழந்தைக்கு என்ன பெயர்னு கேட்போம். ஏன்னா குழந்தைன்னா அதுக்கு பெயர் இருக்கணும். இது வேற சின்ன உதாரணம், சில சமயம் தப்பா போகும். குழந்தைங்கிறதே ஒரு பெயர் இருக்கும் இல்லையோ, அதனால பெயர் இருக்குது அர்த்தம். அப்போ இந்த அனுமானம் இருக்கும் இல்லையோ, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வஸ்துக்கெல்லாம் ஏதோ ஒரு பெயர் இருக்கும்னு அனுமானம். இது அண்மைய அண்மை வியாப்தி மட்டும்தான் உண்டு, வித்தேக வியாப்தி வராது. ஏன்னா எது எது தெரிஞ்சிக்கப்படக்கூடிய வஸ்துவோ அதுக்கெல்லாம் பெயர் உண்டு அப்படின்னு அனுமானம். வித்திரேக வியாப்தி வரதா இருந்தானா, எது எதுக்கு பெயர் இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் தெரிஞ்சிக்கப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி பெயர் இல்லாத வஸ்துவே ஒன்றும் கிடையாது, தெரிஞ்சிக்கப்படாத வஸ்துவே எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சிக்கப்படுற வஸ்து தானே, எல்லாருமே யாராவது ஒருத்தர் தெரிஞ்சுட்டு தானே இருக்காரு. அவன் இல்லாட்டா கூட வேற யாரோ ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாளே, நமக்கு தெரியாட்டா கூட பக்கத்தில் இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கிறாளே, அவருக்கும் தெரியாட்டா கூட மகரிஷிகளுக்கு தெரியுமே, அவருக்கும் தெரியாட்டா கூட தேவர்களுக்கு தெரியுமே, அவருக்கும் தெரியாட்டா கூட பரமாத்மா சிவன் நாராயணுக்கு தெரியும். அதனால தெரியப்படாத வஸ்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த மாதிரி பேர் இல்லாத வஸ்துன்னு ஒன்றும் கிடையாது, ஏன்னா பகவான் எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்காங்க. அதனால எது எது பேர் இல்லாத வஸ்துவோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கப்படாத வஸ்துங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? முன்னாடி சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெங்கெல்லாம் புகை இருக்காது. உதாரணம் எங்கன்னா குளத்துலங்கிறோம், குளத்துல போய் பாரு, நெருப்பு இல்லை, அங்கே புகையும் இல்லை. அது மாதிரி எது இதெல்லாம் பேர் இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாது, அதெல்லாம் தெரிஞ்சிக்கப்படக்கூடிய வஸ்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். என்ன உதாரணம் அப்படின்னா, உதாரணத்தை சொல்ல முடியாது. என்ன உதாரணத்துக்கு சொன்னால் உதாரணத்துக்கு பேர் இருக்குன்னு ஆகிடும், இந்த உதாரணத்தை தெரிஞ்சுக்கிறோன்னு ஆகிடும். அது எப்படி வந்து தெரிஞ்சிக்கப்படாத வஸ்து தான் உதாரணமாக சொல்லணும், பேர் இல்லாத வஸ்து தான் உதாரணமாக சொல்லணும். எதை உதாரணமாக சொல்கிறது? உதாரணம் சொல்ல முடியாதுங்கிறது மாத்திரம் இல்லை, அப்படி வஸ்துவே கிடையவே கிடையாது. பேர் இல்லாததுன்னு ஒன்று கிடையாது, தெரியப்படாததுன்னு ஒன்று கிடையாது. அதனால் இங்கே இந்த வித்திரேக வியாப்தி இல்லைங்கிறத இங்கே சொல்ல முடியாது. கேவலான்மையினாலே இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கிறதுக்கு கேவலான்மையின் பேர். அப்படி கேவலாண்மை அனுமானத்தை ஸ்தாபித்தவர் சுவாமி தேசிகன். இதில் வாதீந்திரர்னு ஒருத்தர், அவர் தான் இந்த கேவலாண்மை அனுமானத்தை சொல்ல முடியாது அப்படின்னு அவர் ஆட்சேபங்கள் தான் பண்ணியிருக்க, அதையெல்லாம் நிராசை பண்ணி கேவலாண்மை அனுமானத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டார். அவர் சில தர்க்கங்கள்லாம் பண்ணியிருக்க, எல்லா வஸ்துவுமே தெரிஞ்சிக்கப்படக்கூடியதுதான், அறியப்படக்கூடியதுதான். அதனால பிரமேயத்துவம் அறியப்படுதல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உண்டு அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிற. அது அறியப்படுதல்னு ஒன்று இருக்கும், அது தெரிஞ்சிக்க முடியுமா இல்லையா அப்படின்னு அதுக்கு மேலே கேட்கற, அதை தெரிஞ்சிக்க முடியுமா முடியாதா அப்படிதான் கேள்வி தர்க்கமெல்லாம் இருக்கு. அந்த தர்க்கத்தை எல்லாம் நிராசம் பண்ணி கேவலாண்மை அனுமானம் வரலாம் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ஸ்தாபிச்சபடினால இந்த திருநாமம். அடுத்த திருநாமம் மகாவித்யா நிராசோத்த விரோத பரிகார வித்து. மகாவித்யா அனுமானம் இன்னும் ஒரு அனுமானம் இருக்கு, அதுவும் அந்த வாதீந்திரர் தான் சொல்லியிருக்கார். மகாவித்யா அனுமானங்கிறது கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் கோணலான வழியில் பண்ணுற அனுமானத்துக்கு மகாவித்யா அனுமானம் அப்படின்னு சொல்லுவாள். நேரடியாக அனுமானத்தான் சாதிக்க முடியாதவா, தர்க்கத்தை பலமாக வச்சுன்னு இந்த மாதிரி மகாவித்யா அனுமானம்னு ஒன்று பண்ணுற வழக்கம். உதாரணமாக சின்ன உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். சப்தம் அனித்யம்ன்றோம், ஒரு அனுமானம். சப்தம் நம்ம காது கேட்குற சப்தம் இருக்கே, ஒலி சவுண்டு, இது நித்தியமா அனித்யமா, இது எப்பவுமே இருக்கிறதா இல்லை மனுஷன் உண்டாக்குறதான்னு ஒரு பிரச்சனை வருது. இதில் நெய்யாய்க்கால் வந்து சப்தம் அனித்யம்ங்கிறா, மனுஷன் தான் உண்டாக்குறான், ஒரு முன்னாடி சப்தம் கிடையாதுன்றா. அது எப்படின்னா அதுக்கு அனுமானம்லாம் சொல்கிறா, நம்ம தானே பிரயத்தனப்பட்டு உண்டாக்க வேண்டியிருக்குன்னு. இதில் மகாவித்யா அனுமானங்கிறது என்னன்னு கேட்டானா, சப்தமானது
சப்தத்திலும் வேறொரு வஸ்துலையும் இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை விட வேறுபட்ட அனித்தியத்தில் உள்ள தர்மத்தை உடையது அப்படின்னு வரணுமா? சப்தத்திலும் வேற இடத்திலயும் இருக்கக்கூடிய தர்மம், சப்தத்திலையும் இருக்கு இன்னொன்னு இருக்கக்கூடிய தர்மம் என்ன அப்படின்னு கேட்டா குணத்துவம் முதலானதெல்லாம். சப்தமும் குணம் தான், மற்றதும் குணம் தான், எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய தர்மம். அதை காட்டிலும் வேறுபட்ட தர்மம் அப்படின்னா சப்தத்துல மட்டும் இருக்கக்கூடிய தர்மம். சப்தத்துல மட்டும் இருக்கக்கூடிய இது சப்தத்துவம் அப்படிங்கிறது, சப்தத்துல மட்டும் இருக்கக்கூடிய தர்மம் அது அனித்தியத்தில் உள்ள தர்மம் அப்படின்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோங்க. அப்ப சப்தத்துவங்கிறது அனித்தியத்தில் இருக்குன்னா அப்ப சப்தமானது அனித்தியம் அப்படிங்கிறது இதனால ஏற்றும். இதை வச்சிருந்த மகாவித்யா அனுமானம் அப்படின்னு ஒன்று சொன்னா அது தேசியம் கண்டிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு அனுமானமே ஆகாது, இதெல்லாம் ஏதோ தர்க்கம் பண்ற மாதிரி இருக்கே தவிர பிரமாணம் ஆகாது. ஏன்னு கேட்டானா இதே மாதிரி அனுமானம் எத்தனை வேணா சொல்லலாம். அனித்தியங்கிறது நித்திய அப்படின்னு இங்க வச்சுன்னு சப்தம் நித்தியம்னு ஆயிடும். இதெல்லாம் எதையும் சாதிக்காது, என்ன தர்க்கம் சொல்ற மாதிரி இருக்கு, இதெல்லாம் உருப்படியே எதையும் சாதிக்காது. அதனால இதை கண்டிச்சிருக்கார். இந்த அனுமானங்கிறது கேவலான்மை அனுமானம். இப்ப இதை தேசியம் கண்டிச்சு அப்படின்னால கேவலான்மை அனுமானம்ங்கிறத தேவன தேசியம் கண்டிச்சுட்டாரு. இது கேவலான்மை அனுமானம் கிடையாதுன்னு ஒரு சந்தேகம் வரும், அதுதான் கிடையாதுன்னு இருக்கா. கேவலான்மை அனுமானம் உண்டு. இதை கண்டிச்சாருன்னா இந்த அனுமானம் தப்பு. கேவலான்மையிலேயே இந்த மகாவித்யா அனுமானம் அப்படின்னு ஒன்று பண்ற வழியோ அது தப்பு. அது வெறும் அப்பிரயோஜகன் பேர். அப்பிரயோஜகன்னா அனுமானத்துல வந்து சிலதெல்லாம் உபயோகப்படாதுன்னு அர்த்தம். ஏன் உபயோகப்படாது அப்படின்னா அனுமானத்துல ஒரு கேள்வி ஒன்று வரும் எப்பவுமே, அப்படிதான் இருந்தாகணுமா என்ன? இப்போ புகையை பார்த்தா நெருப்பு அனுமானம் பண்ணுறோம் இல்லையோ, புகையை பார்த்தா நெருப்பு இருக்கணுமா இல்லை, நெருப்பு இல்லாட்டா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொன்னாதான் அந்த அனுமானம் சரியாகும். அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த அனுமானம் வராது. நம்ம பண்ணுற அனுமானமே அப்படிதான், நம்மளே மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிறோம். புகையை பார்த்து நெருப்பு அனுமானம் பண்ணிச்சு, நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி இருக்கு, ஏன் புகை பார்த்தா நெருப்பு இருக்கணுமா என்ன, இல்லாட்டா என்ன போ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நம்மளே பதிலும் சொல்லிக்கிறோம். நெருப்பு இல்லாட்டா எப்படி புகை வரும், நெருப்பு இருக்கவே தானே புகை வருது, இந்த பதிலையும் சொல்லிட்டு தான் அனுமானம் பண்ணுறோம். இந்த பதில் எங்கே இருக்கோ அங்கேதான் அனுமானம். இந்த பதில்னாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும், ஒரு திருப்தி வரணும், அப்போ தான் அனுமானம் வரும். பதில் இல்லாத வெறும் கேள்வி மட்டும் இருந்தால் நம்ம அனுமானம் பண்ண மாட்டோம். அதனால எதையோ பார்த்து எதையோ அனுமானம் பண்ண முடியுமா, அனுமானம் பண்ண மாட்டோம். மகாவித்யா அனுமானம்லாம் அந்த வகையில சேர்ந்துதான் இருக்கு. எதோ ஒன்று பார்த்து எதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா அவா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் வராது அதுல. அதனால மகாவித்யா அனுமானம் தப்புன்னு சொன்னாரே தவிர கேவலான்மை அனுமானம் எல்லாம் தப்புன்னு சொல்லல, மகாவித்யா அனுமானம் மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்க. இதை வச்சுன தேசியன் கேவலான்மை அனுமானத்தையே தப்புன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால தோஷம் இல்லாத கேவலான்மை அனுமானம் நிறைய இருக்கு, அதை நாம ஏத்தன் இருக்கோம். முதல்லயே சொன்ன மாதிரி அதை நாம ஏத்தன் இருக்கோம் அப்படிங்கறத இந்த திருநாமம் சொல்றது. அடுத்த திருநாமம் 366, கேவல வெதிரேகாக்கிய அனுமா பஞ்சன தட்சிணா அப்படின்னு இருக்கு. கேவல வெதிரேக அனுமானம் என்று ஒண்ணு இருக்கு, அதை கண்டிச்சிருக்கார் தேசிகன். அதாவது அண்மைய வியாப்தி மாத்திரம் இருக்கிறது கேவல அண்மை, வித்திரேக வியாப்தி மாத்திரம் இருக்கிறது கேவல வித்திரேகி. இதை நையாயிகள் சொல்லியிருக்கா. சில இடத்துல அண்மை வியாப்தி வராது, வித்திரேக வியாப்தி மட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை சுவாமி தேசிகன் கண்டிச்சிருக்க. வித்திரேக வியாப்தினா முதல்ல சொன்ன மாதிரி இல்லாமையை வச்சு வரக்கூடிய வியாப்தி. இங்க நெருப்பு இல்லையோ அங்க தீயும் இருக்காது, இங்க தீ இல்லை அப்படிங்கிறது இல்லை, அதனால நெருப்பு இல்லைங்கிறது இல்லை, நெருப்பு இருக்குன்னு அனுமானம் வரணும். இப்ப நெருப்பு தீ உதாரணம் கேவல வித்திரேகிக்கு உதாரணம் இல்ல, ஏன்னா இந்த இடத்துல அண்மை வியாப்தியும் உண்டு கேவல வித்திரேக வியாப்தியும் உண்டு, ரெண்டும் உண்டு. இதே மாதிரி வேற ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா. அவ சொன்ன உதாரணம் என்னன்னு கேட்டா, பஞ்சபூதங்கள்ல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்கள்ல சிலதெல்லாம் பிருத்திவி வகையைச் சேர்ந்தது. மண்ணு, மரம், மரத்தில் இருக்கிற மரத்திலேருந்து உண்டாகப்படுகிற வஸ்துகள், கல், இதெல்லாம் பிருத்திவி வகையைச் சேர்ந்தது. மாதிரி ஜலத்திரண்டு வகையைச் சேர்ந்தது. இப்படி இருக்கு, நமக்கே தெரியும்.
பிருத்திவி அப்படின்னா பூமி மண்ணு மாட்டம் இல்ல, மண்ணு கல்லு மரம் மரத்துல இருந்து உண்டான வஸ்துக்கள் பாறையில இருந்து நம்ம வீடு கட்டடம் இது எல்லாமே பிருத்திவியை சேர்ந்ததுதான். புஸ்தகம் மரத்திலேருந்து வரக்கூடியது, மண்ணிலேருந்து வரக்கூடியது எல்லாம் பிருத்திவி வகையை சேர்ந்தது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தம் ஒரு லட்சணம் சொல்லியிருக்கா. பிருத்திவினா என்ன அப்படின்னா கந்தவதி பிருத்திவின்னு சொல்லியிருக்கா. கந்தம் இருக்கிறது பிருத்திவி, கந்தம்னா வாசனை, வாசனைங்கிறது பிருத்திவியில மட்டும்தான் இருக்கும். பஞ்சபூதங்கள்ல பிருத்திவிக்கு மட்டும்தான் வாசனை உண்டு, ஜலத்துக்கு இயல்பான வாசனை கிடையாது. ஜலத்துக்கு வாசனை வரணும் அப்படின்னா நம்ம ஏலக்காப்பொடியெல்லாம் சேர்க்கணும், அப்பதான் பெருமாள் தீர்த்தத்துக்கு வாசனையா இருக்கணும்னா. வெறும் தீர்த்தம் வாசனையா இருக்காது, ஏலக்காப்பொடியெல்லாம் சேர்த்தாதான் வாசனையா இருக்கும். ஆனால் ஜலத்துக்கு வாசனை வரணும் அப்படின்னா பிருத்திவி சம்பந்தத்தினால வந்தா உண்டே தவிர, இந்த பிருத்திவி சம்பந்தம் இருக்கிற உடனே பிருத்திவியில இருக்கிற வாசனையை தானே தவிர இயல்பா ஜலத்துக்கு வாசனை கிடையாது. அந்த மாதிரிதான் தேஜஸும், தேஜஸ் வாசனையோ நாக்கமோ இருக்குன்னா அதுல போடுற வஸ்துல ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரிதான் வாயுலயம், காத்து நன்னா கம்முன்னு வாசனையா இருக்கு அப்படின்னா புஷ்பத்தை அடிச்சுட்டு வருதுன்னு அர்த்தம். அந்த காத்து அதான் புஷ்பத்தினுடைய வாசனை காத்துல வரும். அதனால கந்தம் அப்படிங்கிறது பிருத்திவியில மட்டும்தான் இருக்கும், வேற எதுலுமே இருக்காது. அதனால அந்த லட்சணமா சொல்லியிருக்கா, பிருத்திவிக்கு லட்சணம் எதுன்னா கந்தவர்த்தம், கந்தம் இருக்கிறது பிருத்திவி அப்படின்னு சொல்லியிருக்கா. சரியா போச்சு. இப்ப இதுல என்ன, இதெல்லாம் சரிதான், இதுல என்ன வெத்திரேக அனுமானம் என்ன அப்படின்னு கேட்டா, பிருத்திவியானது மற்ற எல்லா வஸ்துவை காட்டிலும் வேறுபட்டது. இந்த பிருத்திவியானது எல்லாத்த காட்டும் வேற அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கந்த வஸ்துவாசம், கந்தம் இருக்கிறபடினால பிருத்திவியானது மற்றத்தை காட்டிலும் வேற. ஒரு லட்சணம் சொல்லணும்னா அந்த லட்சணம் வந்து இன்னொருத்த காட்டிலும் இது வேறங்கிறத காமிக்கிறதுக்கு நான் லட்சணம் சொல்றதே. அப்போ பிருத்திவி வஸ்துவானது மற்ற வஸ்துவெல்லாம் காட்டிலும் வேறங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கந்தம் இருக்கிறபடினால பிருத்திவியானது மற்றதெல்லாம் விட வேற அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா, அப்போ இந்த இடத்துல அன்வய வியாப்தி மட்டும்தான் இருக்கு. எங்க எங்க கந்தம் இருக்கோ அதெல்லாம் மற்றதை காட்டிலும் வேற அப்படின்னு சொல்லணும். அன்வய வியாப்தி கிடையாது, இங்க வித்திரேக வியாப்தி மட்டும்தான் இருக்கு. எங்க எங்க கந்தம் இருக்கோ அதெல்லாம் மற்றதை காட்டிலும் வேறன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டான்னா பிருத்திவிதான உதாரணமா சொல்லணும். இப்ப பிருத்திவில தான் விசாரமே நடக்குது. பிருத்திவியானது மற்றத்தை காட்டிலும் வேற, கந்தம் இருக்கிறபடினால எங்கெங்க கந்தம் இருக்கோ அதெல்லாம் மற்றத்தை காட்டிலும் வேற. ஏன்னா பிருத்திவி காட்டிலும் வேற உதாரணம் கொடுக்க முடியாது. நம்ம எந்த இடத்துல அனுமானம் சொல்றோமோ அதை காட்டிலும் வேற ஒரு உதாரணம் கொடுக்கணும். பர்வதத்துல வந்து தூமத்தை பார்த்து வன்னி அனுமானம் பண்றவன் எங்கெங்க தூமம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வன்னி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா மகானசத்துலங்கிறான், மடப்பள்ளியில ரெண்டையும் சேர்த்து பார்த்துருக்கான். அத மாதிரி பிருத்திவியை காட்டிலும் வேற ஒரு இடத்துல இந்த கந்தத்தையும் சேர்த்து பார்த்துருந்தான்னா இவ அதை உதாரணமா சொல்ல முடியும். ஆனா பிருத்திவியை காட்டிலும் வேற இடத்துல கந்தம் இல்ல. அதனால இந்த அன்வய வியாப்தி சொல்ல முடியாது, வித்திரேக வியாப்தி சொல்லணும். இது பிருத்திவியை காட்டிலும் வேற இல்லையோ அங்க கந்தம் இருக்காது. கந்தங்கிறது பிருத்திவியில மட்டும்தான் இருக்கும், ஜலத்திலேயோ தேஜஸ்லயோ வாயுலயோ ஆகாசத்திலேயோ வாசனைங்கிறது கிடையாது. அப்போ எது பிருத்திவியை காட்டிலும் வேறையா இருக்கோ அங்க வாசனை இருக்காது. அப்ப எங்க வாசனை இல்லைங்கிறது இல்லையோ அது பிருத்திவி இல்லைங்கிறது இல்லை அப்படின்னா பிருத்திவின்னு அர்த்தமாகும். அப்படி சுத்தி வளைச்சு மூக்க தொடர்ற மாதிரி சுத்தி வளைச்சு சொல்றது, எங்க வந்து பிருத்திவி எந்த வஸ்துவானது பிருத்திவி காட்டிலும் வேறையா இருக்கோ அந்த வஸ்துல வாசனை இருக்காது. இந்த வஸ்துல வாசனை இல்லைங்கிறது இல்லை, அதனால இது பிருத்திவி காட்டிலும் வேறங்கிறது இல்லை, அதனால இது பிருத்திவி அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணணும். இதுதான் கண்டிச்சிருக்கார் தேசியன், இப்படி எல்லாம் அனுமானம் வராதுன்னு விட்டார். இப்படி தனியா இதை மாத்திரம் வச்சிருந்தா அனுமானம் பண்ண முடியாது அப்படிங்கறத விஸ்தாரமா சொல்லியிருக்கார். ஏன் அப்படின்னா முதல்ல பிருத்திவினா என்னன்னு தெரியல, அவனுக்கு பிருத்திவி காட்டிலும் வேறன்னு ஒண்ணு எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும், அதுவே புரியாது, எதுவுமே புரியாது. இதுல பிருத்திவினா என்னன்னு தெரிஞ்சவனு தெரியாது உனக்கு, பிருத்திவி காட்டிலும் வேறங்கிறதே ஒண்ணுமே தெரியாது. தெரியாது அப்படின்னால இது பிருத்திவி காட்டிலும் வேற இல்லையோன்னு அவ்வளவு தூரம்னா அவனால புரிஞ்சிக்க முடியாது. பிருத்திவினா என்ன ஒருத்தர் தெரிஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த அனுமானமே தேவை கிடையாது. வாசனை இருக்கிறது பிருத்திவின்னு தெரிஞ்சு விடுத்தனா இந்த அனுமானம் தேவையில்லை. அது தெரியாதவனுக்கு இப்படி விளக்க முடியாது அப்படிங்கிறார். அடுத்த திருநாமம் 367 லக்ஷணஜா அப்படின்னு இருக்கு. லக்ஷணம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். லக்ஷணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு வஸ்து என்னன்னு புரியாதவனுக்கு அந்த வஸ்துவை பற்றி நாம எடுத்து சொல்லும் போது லக்ஷணம் சொல்றோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா, உதாரணமா பசுமாடு எப்படி இருக்கும்னு ஒரு குழந்தை கேட்கறதுன்னு வச்சுக்கோம். பசுமாடு பார்க்காத குழந்தை ஒன்று, ஒரு பையன் ஒருத்தன் பசுமாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டான்னா, அம்மா கிட்ட கேட்டான்னா, அந்த அம்மா வந்து பசுவாட்டோட லட்சணத்தை எடுத்து சொல்லணும்.
இப்போ பசுமாடுங்கிறது நாலு கால் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது தப்பு அந்த லட்சணம். ஏன்னா நாலு கால் நிறைய இருக்கு, பசுமாட்டுக்கு மாத்திரம் இல்ல, பசுமாடு காளமாடு ஆடு குதிரை எல்லாத்துக்குமே தான் நாலு கால் இருக்கு. அப்ப நாலு கால் இருக்குது பசுமாடுன்னு சொன்னா அந்த லட்சணம் தப்பு. இன்னும் நிறைய ஏதாவது சேர்த்து சொல்லணும், அது எப்படி சொன்னா அந்த குழந்தைக்கு சரியா அந்த பசுமாட்டுக்கு மாத்திரம் முடியுமோ அப்படி ஒண்ணு சொல்லணும். நாலு கால் இருக்கும் வால் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் போறாரு. என்ன நாலு கால் இருக்கு வால் இருக்கிறது நிறைய இருக்கு, நாலு கால் இருக்கும் வால் இருக்கும் கொம்பு இருக்கும்னு சொன்னாலும் போறாரு. ஏன்னா கொம்பு இருக்கிறதும் நிறையா இருக்கு. அப்போ பசுமாட்டு தான் என்ன கேட்குறவனுக்கு புரிய வைக்கணும்னா பசுமாட்டினுடைய லட்சணம் சொல்லணும். எல்லா வசமும் அப்படிதான், எதுவுமே அப்படிதான், ஒருத்தர் புரிய வைக்கணும்னா அதனுடைய லட்சணத்தை சொல்லணும். அதனுடைய லட்சணங்கிறது அதுக்கு மட்டும் வரணும், வேற எதுக்கும் வரக்கூடாது, பசுமாட்டுக்கு மாத்திரம் இருக்கக்கூடியதான் சொல்லணும். அதனால அந்த குழந்தை மற்ற மிருகங்கள்லாம் பார்த்துக்கு, பசுமாட்டை மாத்திரம் பார்க்கல. அப்போ பசுமாடு பசுமாட்டுக்கு மாத்திரம் இருக்க மாதிரி சில லட்சணங்கள்லாம் இருக்கு, அதை எடுத்து சொல்லுவாளா. ஆமா, கழுத்துல சதை தொங்கின்னு இருக்கும் அப்படின்லாம். அதே மாதிரிதான் எல்லாமே, ஒரு மனுஷனு கூட ஒருத்தர் தேடி போறான் வச்சுப்போம், ராமன் ஒருத்தர் இருக்க, ராமனை தேடினு ஒருத்தன் போறான் வச்சுப்போம், ஆபீஸ்க்கு போறான். அங்க ஆபீஸ்ல நிறைய பேர், 100 பேர் இருக்கா, இல்ல ராமன் யாருங்கிறது தெரியாது. அங்க ஒருத்தரை பார்த்து ராமன் யாரு அப்படின்னு கேட்டா வச்சுக்கோங்க, அவன் பக்கத்துல ராமன் இருந்தாலும் தொய்வர் தான் எடுத்து காமிச்சிருவார். பக்கத்துல ராமன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் எங்க அந்த பக்கம் இருப்பார், நீங்க போய் பாருங்க அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, அவருக்கு ஒரு லட்சணம் சொல்லணும். அவர் ரெண்டு கையோட இருப்பார் அப்படின்னு லட்சணம் சொன்னா அது லட்சணம் தப்பு. ஏன்னா எல்லாருக்கும் தான் ரெண்டு கை இருக்கு. அவ அவருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அசாதாரணமான அடையாளம், பிரத்யேகம் அவருக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய அடையாளம் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து சொல்லணும். அப்படி ஒண்ணு இவனுக்கு தெரியலன்னா உருப்படியா லட்சணம் சொல்ல முடியாது இவனால. அதனால லட்சணம்ங்கிறது ஒரு வஸ்துவை மற்ற வஸ்துவை காட்டிலும் பிரிச்சு தனியா நாம தெரிஞ்சுக்கிறதுக்கான தான் இந்த லட்சணம் அப்படிங்கிறது வரும். அதனாலதான் பிருத்திவிக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களில் பிருத்திவிக்கு லட்சணம் என்னன்னா கந்தவதி பிருத்திவின்னு சொல்லியிருக்கா, வாசனை உள்ளது பிருத்திவி. இது சரியான லட்சணம், ஏன்னா ஜலத்துக்கு வாசனை கிடையாது, தேஜஸுக்கு வாசனை கிடையாது, வாயுக்கு வாசனை கிடையாது, எல்லாத்துக்கும் பிருத்திவிலேருந்து வந்தால் தான் வாசனை உண்டு, வெறும் ஜலத்துக்கு வாசனை கிடையாது. அதனால அது லட்சணம் அப்படிங்கிறது பொருந்திருக்கு. அதனால சுவாமி தேசிகன் வந்து இந்த இடத்துல லட்சணம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, வேற இடத்துல எங்கேயும் இல்லாமல் லட்சிய வஸ்துவில் மாத்திரம் இருக்கக்கூடிய தர்மம் தான் லட்சணம், அந்த வஸ்துவில் மட்டும் இருக்கக்கூடியது தான் லட்சணம் அப்படின்னு சொல்லியிருக்க. இது இங்க சொன்னது எதுக்காகனு கேட்டா, இந்த லட்சணம் வர இடத்துல தான் கேவல வேதனைக்கு அனுமானம் வரும் அப்படின்னு அவன் சொல்றா, அது கண்டிக்கிறதுக்காக. லட்சணத்தை வச்சுட்டுதானே இது மற்ற வஸ்துவை காட்டிலும் வேறன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறா, லட்சணத்தை வச்சுட்டு தான் வேற தெரிஞ்சுக்கிறோங்கிறது கிடையாது, லட்சணங்கிறது தான் வேறுபாடுங்கிறது, ரெண்டும் ஒண்ணுதாங்கிற. இது அதை காட்டிலும் வேற அப்படின்னா அதனுடைய லட்சணம் தான் அது. அந்யவாத்யுக்த லட்சணார்த்த துவயாபகா, லட்சணம் எதுக்காக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு பிரயோஜனத்துக்காக லட்சணம் சொல்லணும். வியாவிருத்தி வியவஹாரோவா லட்சணச பிரயோஜனம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு சம்ஸ்கிருத்த. லட்சணத்துக்கு ரெண்டு பிரயோஜனம் இருக்கு, ஒன்று வியாவிருத்தி, மற்றது காட்டில் இது வேற அப்படின்னு பிரித்து காமிக்கும். ரெண்டாவது விவகாரம், விவகாரம்னா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. இப்போ ராமன் ஒருத்தர் இருக்கேன்னு சொன்னேன், ராமன் யாருங்கிறத பார்த்து அவரோட பேசணும் அப்படின்னா முதல்ல அவர் யாருங்கிறது தெரியணும் இல்லையோ. லக்ஷணம் சொன்னால் தான் அவர் யாருங்கிறதே தெரியும், இல்லாட்ட தெரியாது. அதனால் யாருங்கிறது தெரியறதுக்காகவும் அவரை மற்றதை காட்டிலும் பிரிஞ்சு பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரெண்டுத்துக்காகவும் லக்ஷணம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். நியாய மதத்தில் இருக்குது, ஆனால் இதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு தருவா தேசி, அதெல்லாம் தப்புங்கிற ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், இது ரொம்ப கடினமான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இது அதை காட்டிலும் வேறன்னு பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சணம் சொல்லணும் இல்லையோ. உண்மையில் லட்சணம் தான் பிரித்து தெரிஞ்சுக்கிறதே, பிரித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக லட்சணங்கிறது கிடையாது, பிரித்து தெரிஞ்சுக்கிறது தான் லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறது, ரெண்டும் ஒன்று தான். வேறுபாடு அப்படின்னு ஒன்று தனியாக கிடையாது, வேறுபாடுங்கிறது அந்த வஸ்துவில் இருக்கிற தர்மம் தான் வேறுபாடு அப்படிங்கிறதே. உதாரணமாக மரமானுக்கு மரம் இருக்குது, மிருகம் இருக்குது, மரமும் மிருகமும் வேறு. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, மரத்தினுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்குது, மிருகங்களுடைய அமைப்பு வேறு மாதிரி இருக்குது. அந்த அமைப்பு தான் வித்தியாசமே, அதுதான் வித்தியாசம், அதுதான் வேறுபாடு. இந்த அமைப்பை வச்சுன்னு வேறுபாட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறதுலாம் கிடையாது, இந்த அமைப்பு தான் வேறுபாடே. அமைப்பை தெரிஞ்சுக்கிறோன்னா வேறுபட்டதாக தெரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். அதனால் லக்கணத்தை வச்சுன்ட்டு நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோங்கிறது கிடையாது, லக்கணம் தான் வித்தியாசமே. அந்த மாதிரி பிருத்வி எது அப்படின்னா, பிருத்விங்கிறது எல்லாம் தெரியும். இப்போ ராமன் யாருன்னு கேட்குறான்னு வச்சுப்போம், முதல்ல ராமன் ஒருத்தர் இருக்காங்கிறது அவனுக்கு தெரியும் இல்லையோ.
தெரிஞ்சுதான் அவன் கேட்கறான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவனுக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ராமன் சொல்லிட்டு இருக்கோம் ஒருத்தரை, அவர் யாரு, அதாவது எந்த நிமித்தத்தை வச்சு அவர் ராமன் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றான் அவ்வளவுதான். அதே இதுதான் லக்ஷணத்துக்கு பிரயோஜனமே தவிர, அதனால வியாபாரத்தையும் விவகாரமும் லக்ஷணத்துக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்வபரார்த்தானுமா பிராஜ்யா, அனுமானம் ரெண்டு விதம், சுவார்த்தானுமானம்னு ஒன்று, பரார்த்தானுமானம் ஒன்று, ரெண்டா பிரிச்சிருக்கா. சுவார்த்தானுமானம்னா தனக்கு வேண்டு தானே செய்கிற அனுமானம் சுவார்த்தானுமானம். பரார்த்தானுமானம்னா இன்னொருத்தருக்கு அந்த அனுமானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு பரார்த்தானுமானம் என்ன பெயர். இவன் ஒரு விஷயத்தை அனுமானம் பண்ணி தெரிஞ்சின்றவன், இவனை தெரிஞ்சுட்டு சுக்கமாக இருந்துட்டானா அது சுவார்த்தானுமானம். இன்னொருத்தருக்கும் அதை போய் சொல்லி கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நான் அவரும் அனுமானம் பண்ணுவார். ஒரு இடத்துல நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சின்றான் அவன், தெரிஞ்சுன்னு உள்ளுக்குள்ள போய் ஆற்றுல போய் சொல்கிறான் அங்கே நெருப்பு இருக்குது அப்படிங்கிறான். அவர் கேட்குறது எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டான்னா, புகை இருக்கிறபடினாலும் நான் தெரிஞ்சுட்டேன். இவனும் நேராக பார்க்கல நெருப்பை, புகை இருக்கிறபடினாலும் நெருப்பு தெரிஞ்சுட்டேன் அப்படின்னா, புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும் என்ன நிர்பந்தம் அப்படின்னு கேட்டேன். இல்லை எங்கெங்கே புகை இருக்கோ அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் பரார்த்தானமானம். இதை வச்சுருந்தா அப்போ அவரும் புரிஞ்சுவார், போகோ அங்கே புகை இருக்குது, புகை இருக்கிறவரை நெருப்பு இருக்குன்னு அவரும் ஒரு அனுமானம் பண்ணிப்பார். வேற ஒருத்தர் அனுமானம் பண்ணுறதுக்காக இவன் சில வாக்கியங்களை எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு பரார்த்தானுமானம் அப்படின்னு பெயர். அது எதுக்கு முக்கியமாக சாஸ்திரத்தில் சொல்கிறான்னா, வாதத்தில் இதுதான் முக்கியம். அந்த வாதியும் புரியும்படி தன்னுடைய வதத்தை எடுத்து சொல்லணும். இவன் அதை எடுத்து சொல்லும்போது எந்த மாதிரி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அவருக்கு புரியணுமோ இல்லையோ. அதுக்கு அவள் வந்து ஒரு கிரமம் வச்சிருக்கா, இந்த கிரமத்தில் சொல்லணும்னு. பிரதிஜா, கேது, உதாகரணம், உபநயம், நிகமனம்னு ஒரு கிரமம். முதல்ல பிரதிஜை பண்ணணும், நம்ம என்ன சாதிக்க போகிறோங்கிற விஷயத்தை சொல்லணும். ரெண்டாவது கேதுன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும். மூணாவது உதாகரணம் சொல்லணும். நாலாவது உபநயம், அந்த உதாரணத்தை எங்கேயும் பொருத்தமாக சொல்லணும், பொருத்தம். அஞ்சாவது நிகமனம்னா முடிவுரை சொல்லணும். இந்த அஞ்சும் இருக்கணும். இந்த அஞ்சு இருக்கிறதால தான் உண்மையில் ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு எடுத்து சொன்னால் அப்போ தான் புரியும், அப்போ தான் அவர் அனுமானம் பண்ணிப்பார். அதனால் இந்த அஞ்சையுமே சொல்லணும் அப்படின்னு இந்த அஞ்சுக்கு அவயவங்கள்னு பெயர். அதான் அடுத்த திருநாமம் நியாய அவயவ வேதிதா, நியாய அவயவங்களை தெரிஞ்சின்றவர். பிரதிஜா, ஹேது, உதாரணம், உபநயம், நிகமனம். உதாரணம், இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். பர்வதத்தில் நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணான்னு வச்சுப்போம், அதை இன்னொருத்தரோட எடுத்து சொல்லணும் அப்படின்னா இப்போ எப்படி எடுத்து சொல்லுவான்னு கேட்டால், பர்வதத்தில் நெருப்பு இருக்குன்னு முதல்ல சொல்லுவான். ஏன்னு கேட்பார் அவர். கேட்டால் புகை இருக்கிற அப்படி எப்படி கண்டுபிடி, ஏன்னா எப்படி கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம், புகை இருக்கிற அப்படின்னால அப்படின்னு வாங்குவேன். அவருக்கு இந்த அனுமானம் பண்ண தெரியல, புகை இருந்தால் நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ண தெரியல அவருக்கு. அதனால் கேட்டால் புகை இருந்தால் நெருப்பு இருக்குங்கிறது எப்படின்னு கேட்டேன். இவன் சொல்கிறான் எங்கெங்கெல்லாம் புகை இருக்கும் அங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கும், நம்ம மகாலசத்தெல்லாம் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்கிறான். மடப்பள்ளியிலாம் பார்த்துருக்கோமே அப்படிங்கிறான். ஓ ஆமாம், வாஸ்தவம் தான், இப்போ அங்கெல்லாம் புகை இருக்குது நெருப்பும் இருக்குது அப்படின்னாரவர். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே கொண்டு வரான் அந்த உதாரணத்தை, இங்கேயும் அப்ளை பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி புகையோ நெருப்போட சம்பந்தம் இருக்கிற புகை தான் இங்கேயும் இருக்குது. அதனால் என்னன்னு கேட்டால், தஸ்மாத் பர்வதோ வன்மான், அதனால் பர்வதத்தில் வன்னி இருக்குது அப்படியே முடிச்சிடணும். ஆனால் பிரதிஜையில் ஆரம்பித்து நிகமனத்தில் போய் முடியணும், நடுவில் இந்த விஷயங்கள்லாம் வரணும். இது மாதிரி அஞ்சு வாக்கியம் இருக்குது. அஞ்சு வாக்கியத்தை சொன்னாதான் ஒருத்தருக்கு நல்லா புரியும், நல்லா புரிய வைக்கணும்னா இந்த அஞ்சு வாக்கியத்தையும் சொல்லணும். இதுக்கு பஞ்ச அவயவ வாக்கியம் என்ன பெயர். ஆத்மா இருக்கா இல்லையான்னு பிரச்சனை வந்தது. இப்போ வாதத்துக்கு வரும், இது லோகத்தில் வாதத்தில் வரும், ஆத்மா இருக்கா இல்லையா அப்படின்னு பிரச்சனை வந்தது. ஆத்மா இருக்குது அப்படின்னு நான் ஒருத்தன், ஏன்னு கேட்டால் ஞானம் இருக்கிறபடினால அப்படின்னா. இவன் நமக்கெல்லாம் ஞானம் இருக்க முடியும், ஞானம் இருந்தால் ஆத்மா இருக்கணும், ஞானம் இருந்தால் ஆத்மா இருக்கணுமான என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவர் சொல்கிறார், ஞானம் அப்படின்னாலே யாருக்கு ஞானம்னு கேள்வி வருதோ இல்லையோ, ஞானம்னாலே அதுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கணும். ஞானங்கிறது ஆதாரம் இல்லாமல் இருக்க முடியாது. ஞானம்னா யாருக்கு வந்திருக்கிற ஞானம், உனக்கு வந்திருக்கிற ஞானமா எனக்கு வந்திருக்கிற ஞானமான்னு கேள்வி வரும். அதனால் ஞானம்னா அது ஒரு குணம், அதனால் அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். இப்போ எங்கெந்த குணம், இப்போ உதாரணம் ரூபம், கலர் அப்படின்னா எதனுடைய கலர், வாசனை அப்படின்னா எதனுடைய வாசனை அப்படின்னு கொள்ளும், எதனுடைய கலர் எதனுடைய வாசனை அப்படின்னு கொள்ளும். அது மாதிரி ஞானம்னா எதனுடைய ஞானம் அப்படின்னு ஒரு கேள்வி வரதான் வரும். அதனால ஞானகத்துக்கு ஒரு ஆசையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். சரி வாசனம் தான் அந்த உதாரணத்தான புரிஞ்சு, அதனால என்ன ஆச்சுன்னா அயமாத்மா, இந்த ஆத்மாங்கிறது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க. ஆத்மா அனுமானம் பண்றது எப்படின்னா ஞானத்தை வச்சு தான் ஆத்மா அனுமானம் பண்ணும். நமக்கெல்லாம் ஞானம் வருது இல்லையோ, ஞானம் வர அப்படின்னா ஆத்மா இருக்கு. நமக்கு எதுக்கு இன்னொருத்தர் இருக்கார், அவர் ஒரு ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எதுக்கு பக்கத்தில் ஒரு பீரோ ஒன்று இருக்குது, இந்த பீரோவோ ஆத்மா இல்லை, பீரோவில் ஆத்மா இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், பீரோவில் ஆத்மா இல்லை,
ஆனா இதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லுவோம், அவருக்கு ஆத்மா இருக்கு, எப்படி நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னு கேட்டா, பீரோவுக்கு ஞானம் இல்லை, அவருக்கு ஞானம் இருக்கு. யாருக்கு ஞானம் இருக்கோ அவர் ஆத்மா. அப்போ தோருக்காரே இவர் ஆத்மா, ஏன்னா ஞானம் இருக்கு அப்படின்னால. இந்த பீரோ இருக்கு, இது ஆத்மா இல்லை, இது அச்சேதன வஸ்து, ஏன்னா இங்க ஞானம் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னது, சரியா வராது, ஏதோ அரைக்குறையா ஒரு உதாரணம் இது. அதனால என்னாச்சு அப்படின்னு கேட்டான்னா, ஞானத்தை வச்சு ஆத்மா அனுமானம் பண்றோம்னா அது சொல்லணும்னா எப்படின்னு கேட்டா, இங்க ஆத்மா இருக்கு, ஏன்னா ஞானம் இருக்கு அப்படின்னால, எங்கெங்கெல்லாம் ஞானம் இருக்கோ அங்கெல்லாம் ஆத்மா இருக்கும். உதாரணம் எப்படின்னா, நான் தான் உதாரணம், எனக்கு ஞானம் இருக்கு, ஆத்மா இருக்கு. அதனால அவருக்கு ஞானம் இருக்கு அப்படின்னால அவருக்கும் ஒரு ஆத்மா இருக்கு. அப்போ இந்த மாதிரி உதாரணத்தை சொல்லி கடைசியில இங்க ஆத்மா இருக்கு அப்படின்னு முடிக்கிறது. இது ஒரு உதாரணம். இந்த மாதிரிதான் பஞ்சாவய வாக்கியங்கள் சொன்னாதான் ஒருத்தருக்கு விஷயம் நல்லா புரியும். இப்ப பிரச்சனை என்ன கேட்டானா, இந்த பஞ்சாவய வாக்கியத்தை அவரும் சொல்லியிருக்காரு, எல்லாருமே சொல்லியிருக்கா, ஆனா இதுல நியாயமதத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கான், இந்த பஞ்ச அவயவ வாக்கியத்துல ஒன்னு கூட குறைக்க கூடாதுங்கிறவ, ஒன்னு கூட குறைக்காமல் அஞ்சையும் சொல்லணும், ஏதாவது ஒன்னு குறைச்சா அது தப்பு, தோஷம் தான். வாதம் பண்ண உட்காடுறவன் பிரதிஜா ஹேத்து உதாரணம் உபநயம் நிகழ்வு அஞ்சையும் சொல்லணும், அஞ்சையும் இதே கிரமத்துல சொல்லணும், கிரமம் மாத்தி சொல்லக்கூடாது. இதுல ஏதாவது ஒன்னு குறைச்சான்னா அவன் வாதத்துக்கு யோகியதை இல்லை, அவன் தப்புன்னு அர்த்தம், வாதத்தை விட்டு எழுந்து போயிடும் அவன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை தான் வந்து இங்க தேசியன் கண்டிச்சிருக்கார். அப்படியெல்லாம் கிடையாது, அஞ்சையும் சொல்லணுங்கிறது கிடையாது. சில பேருக்கு ரெண்டு சொன்னாலே போதும், நல்ல புத்திசாலிகளாக இருந்தாருன்னா ரெண்டு சொன்னாலே போதும், அவளுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிடும். பர்வதத்தில் வண்ணி இருக்கு, ஏன்னு கேட்டால் தூமம் இருக்கிறபடினாலே சொன்னால் போதும் சில பேருக்கு, ஓ தூமம் இருந்தால் வண்ணி இருக்குங்கிற பாக்கியெல்லாம் அவனே ஊகிச்சுருவான். அப்படிப்பட்டவளுக்கு ரெண்டு சொன்னால் போதும், சில பேருக்கு மூணு சொல்ல வேண்டியிருக்கும், சில பேருக்கு நாலு சொல்ல வேண்டியிருக்கும், சில பேருக்கு அஞ்சு சொல்ல வேண்டியிருக்கும், சில பேருக்கு அஞ்சுக்கு மேலே கூட சொல்ல வேண்டியிருக்கும், அப்படிலாம் வரும். அதனால இந்த கேட்கிறவாள் யாரோ அவளுடைய அதிகாரத்தை அனுசரித்து, அவளுடைய தகுதியை அனுசரித்து ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ வாக்கியங்கள் சொல்லலாம், இதில் ஒன்றும் நியமம் கிடையாது அப்படிங்கிறத இவரை ஸ்தாபிச்சிருக்கேன். இவரை ஸ்தாபிச்சதுக்கு மூலம் என்னன்னு கேட்டால், சீவாஷியத்தில் வந்து எம்பெருமானார் சொல்லச்ச சில இடத்துல அஞ்சு வாக்கியம் சொல்கிற, சில இடத்துல மூணு வாக்கியம் சொல்கிற, சில இடத்துல ரெண்டு வாக்கியம் சொல்கிற, ஏன் இவர் ரெண்டு வாக்கியம் சொல்கிறார், ஏன் சில விஷயங்களை ஸ்தாபிக்கச்சு மூணு சொல்கிறார், சில விஷயத்தை ஸ்தாபிச்சு அஞ்சு சொல்கிறார், ஏன் இங்கே மூணு சொல்லிருக்காரு, ஏன் அங்கே அஞ்சு அஞ்சு சொல்லிருக்காரு, இவருடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டால் இதை வச்சுனே தெரியறது, எப்படி வேணால் சொல்லலாம். சில இடத்துல மூணு சொன்னால் போகும் அப்படின்னா மூன்று சொல்லியிருக்காரு, சில இடத்துல அஞ்சு சொன்னால் தான் ஸ்பஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அப்போ அஞ்சையும் சொல்லியிருக்கேன். அதனால் அதுதான் வந்து ராமானுஜருடைய திருவுள்ளம் தெரியும், அநியமம் அப்படிங்கிறது. இதில் ஒன்றும் நியமம் கிடையாது, சில விஷயத்துல தான் மனுஷனை நிர்பந்தப்படுத்த முடியும், தவிர சில விஷயத்துல நிர்பந்தப்படுத்த முடியாது. நீ சொன்னால் அஞ்சையும் சொல்லணும், இல்லைனா சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மனுஷங்கிற பேச்சில் வந்து எப்போவுமே எளிமையை வச்சுட்டு இருக்கலாம், அதாவது விஷயத்தை எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுருக்கிறது மனுஷனுக்கு ஒரு சுபாவம். அதை யாரும் சொல்லித்தர வேண்டாம், நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டா வச்சுப்போம், ஒருத்தவங்க கேள்வி கேட்குறான், நீ எங்கேருந்து வர அப்படின்னா கோயிலேருந்து வரேன் அப்படின்னு பதில் சொல்லலாம் வச்சுப்போம், நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேள்வி, நான் கோயிலேருந்து வரேன் அப்படின்னு பதில் சொல்கிறோம், ஆனால் நீ எங்கிருந்து வர அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்கிறோம் கோயிலேருந்துன்னு மாத்திரம் சொல்கிறான். நான் அப்படிங்கிறதும் வருகிறேன் அப்படிங்கிறதும் அண்டர்ஸ்டுட், இதை அவனே வச்சுக்கணும், இதை அவன் சொல்லலை. ஏன் சொல்லலை, அது சொன்னால் தான் ஒரு வாக்கியம் பூர்த்தியாகும், இல்லாட்டா ஒரு வாக்கியம் பூர்த்தியாகாது. அந்த அந்த இவன் சொல்லாட்டா கூட இதை வச்சுட்டு தான் அவன் அவன் வந்து அர்த்தம் மனசிலாக்கிப்பான். யார் கேட்குறவன் நான் அப்படிங்கிறதையும் வச்சுட்டு வரேங்கிறதையும் வச்சுட்டு தான் அவன் அர்த்தத்தை ஒரு விஷயம் புரியும் அவனுக்கு, இல்லாட்டா புரியாது. வெறும் கோயிலேருந்துனா புரியாது, கோயிலேருந்து என்ன இவன் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டான்னா, அதுதான் மனுஷனுக்கு ஒரு சுபாவம் உண்டு, பேச்சில் எப்போவுமே எவ்வளோ தூரம் குறைக்கணுமோ அவ்வளோ தூரம் குறைக்கணும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு ஆசை எப்போவுமே. அனாவசியமான வார்த்தையெல்லாம் நிறைய பேச மாட்டான் இவன். இப்போ குறைக்கும் போது கேள்வியிலேயே நீ அப்படின்னு வருகிறாய்ங்கிறது கேள்வியில் இருக்கோ இல்லையோ, அதனால் அதை வச்சு நான் அவரை பூர்த்தி பண்ணிக்கிட்டோம். நமக்கு தேவையான அம்சத்தை மாத்திரம் நம்ம சொல்லுவோம், மற்றதெல்லாம் அவரே புரிஞ்சுப்பார் அப்படிங்கிறதுனால இவன் என்ன பண்ணுறான், நீ எங்கேருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்டானா கோயிலில் இருந்து அப்படின்னு மாத்திரம் சொல்லிடுவான், மற்றதெல்லாம் அவர் வச்சு பூர்த்தி பண்ணிப்பாருங்கிறது இவனுக்கு தெரியும். இதே சின்ன குழந்தைக்கு பதில் சொல்கிறா இருந்தானா அப்போ வேறு மாதிரி சொல்லுவான், கொஞ்சம் அதுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படிங்கிறப்படினால அதுக்கு மாத்திரம் வேறு மாதிரி சொல்லும். அதனால் சாஸ்திரக்காராலும் இந்த விஷயத்தை வச்சுருந்தான் சொல்லிருக்கா, மனுஷனுக்கு பேச்சில் எப்போவுமே எளிமை வேணும் அப்படின்னு ஒரு, அதனால் இந்த சந்தியெல்லாம் வரத்துக்கு கூட காரணம் அதுதான், சேர்த்து சேர்த்து சொல்கிறான்லையோ ரெண்டு மூணு பதங்களையெல்லாம் சேர்த்து சேர்த்து வேகமாக அடிக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டால், எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுடணும் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் உண்டு, இழுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உண்டு. அதனால் மனுஷன் என்ன பண்ணுவோம், சில இடத்துல அஞ்சு வாக்கியம் சொல்ல வேண்டாம், ரெண்டு வாக்கியம் சொன்னால் போகிறவங்க இருக்குது
அப்படின்னா வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு வாக்கியம் மாத்திரம் சொல்லுவான். ஒருத்தர் சாப்பிட கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க, அவன் சாப்பிட கூப்பிடுச்சு கூட நாளைக்கு எங்கள் காத்தில் சமாராதனங்கள்லாம் நடக்கிறது, அதில் பெரியவாள்லாம் நிறைய பேர் கலந்துக்கிறேன், அப்போ நீங்களும் வந்துருந்தால் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கட்டாயம் வரணும் அப்படின்லாம் சொன்னார்னா அவர் வருவார். யார்கிட்ட இத்தனையும் சொல்லணுமோ அவர்கிட்ட அப்போ தான் வருவார். வேறு இல்லட்டா வரமாட்டேன், நீங்கள் வந்தால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், என் வந்து என்ன அனுபவம் பண்ணுங்க, கட்டாயம் வரணும் அப்படின்னு சொன்னால் தான் அவர் வருவார். சில பேர்கிட்ட நாளைக்கு சமாராதம் நடக்கிறதுன்னு சொன்னால் கூட வரும், எங்கே இருக்கிறதா அவரே கேட்டு வந்துடுவார், விசாரிச்சுன்னு வந்துடுவார். அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கை இவன் சொல்ல மாட்டான், அப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா சமாராதம் நாளைக்கு அப்படின்னா ஓகே சரி வந்துடுறேன்னு வரும், முடிஞ்சு வரும். அதனால் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி சொல்லணுங்கிறத மனுஷன் வந்து தீர்மானம் பண்ணிக்கிறான் அவனே. அதுக்கு தீர்மானம் பண்ணி அந்த போத்தார் கரல்யோ அறிஞ்சிக்கிறவர் அவருடைய தேவையை அனுசரித்து குறைச்சோ கூட்டியோ சொல்கிறது இவனுடைய சுவாவம். அதனால் இந்த இடத்துல பஞ்சாவயத்தில் கூட என்ன கேட்டான்னா, சில பேருக்கு தூமாத்துன்னு சொன்னால் கூட போடுவான், புகை இருக்குதுன்னு சொன்னால் போடுவோம், நெருப்பு இருக்குங்கிற அவன் புரிஞ்சுடுவான், வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டும், அங்கெல்லாம் ஒரே புகையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நெருப்பாக இருக்குங்கிற அவன் புரிஞ்சுடுவான். அப்போ அவனுக்கு அந்த ஒரு வாக்கியமே போதும், அங்கே புகை இருக்குன்னு ஒரு வாக்கியம் கூட போடும். யாருக்கு வந்து புகை இருந்தால் நெருப்பு இருக்குங்கிறதெல்லாம் புரியலையோ அவனுக்கு தான் நம்ம மொத்தம் சொல்லலாம் அங்கே நெருப்பு இருக்குன்னு ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டானா புகை இருக்கிற அப்படின்னால, புகை இருந்தால் நெருப்பு இருக்குங்கிறது எப்படி அப்படின்னு அவன் கேள்வி கேட்பான். அப்புறம் அடுத்தது அவனுக்கு உபவாதம் பண்ணுற மாதிரி அதை விளக்கும்படியாக அடுத்த சில வாக்கியங்கள்லாம் மேலே மேலே எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் எல்லா இடத்துலையுமே அஞ்சு வாக்கியமும் சொல்லணும் அப்படின்னு நையாயிக்கன் சொன்ன நியமம் ஆகிறது தப்பு. அப்படி நியமம் அப்படி கம்பல்சரியெலாம் கிடையாது. ஒருவேளை வாதம் பண்ணும்போது பிரதிவாதிகள்லாம் வந்து அஞ்சும் வேணும், எனக்கு அஞ்சும் சொல்லுங்க அப்படின்னு அவள் அபேட்சித்தானா அப்போ அஞ்சும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த நிர்பந்தங்கள்லாம் கிடையாது, நம்ம இஷ்டப்படி பிரயோகம் சொல்லலாம். அது மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், இந்த பஞ்சாவய வாக்கியங்கள் அதே மாதிரி தான் பிரயோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அவள் ஒரு நிர்பந்தம் சொல்லியிருக்கா சம்ஸ்கிருதத்தில் சொன்னால், பர்வதோ வன்னிமான் தூமாத் யோ யோ தூமான் ச வன்னிமான் யதா மகானசா ததாச்சாயம் தஸ்மாத் ததான் அஞ்சு வாக்கியம். தமிழில் சொல்கிறாருந்தா, பர்வதம் நெருப்பு உள்ளது, பர்வதம்னா மலை, மலையில் நெருப்பு இருக்குது, புகை இருக்கிற அப்படின்னால எங்கே எங்கே புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். ஏதா மகானசத் நம்ம ஆற்று மடப்பள்ளியில் இங்கேயும் அப்படி தான், அதனால இங்கேயும் நெருப்பு இருக்குது அப்படின்னு அஞ்சு வாக்கியம். இதை தான் சொல்லணும், வேறு மாதிரி சொல்லக்கூடாதுங்கிற, வேறு மாதிரி சொல்லக்கூடாதுன்னா எப்படின்னு கேட்டால், பர்வதம் நெருப்பு இருக்குது ஏன்னா அங்கே புகை இருக்கிறபடினால அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. பர்வதம் நெருப்பு இருக்குது புகை இருக்கிறபடினா, அதாவது மந்திரபாட்டம்னு ஒன்று இருக்குது, மந்திரபாட்டத்தில் நம்ம மாற்றக்கூடாதான், மந்திரத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே தான் சொல்லணும். அக்னி அப்படின்னாலும் அக்னி தான், வன்னி அப்படின்னாலும் அக்னி தான், ரெண்டு நெருப்புக்கு பெயர். இப்போ அக்னியை குறித்த மந்திரத்தில் அக்னியே சுவாகான்னு மந்திரம் இருக்குன்னு வச்சுக்கோம், அதில் அக்னியே சுவாகா தான் மந்திரம் சொல்லணும், வன்னையே சுவாகான்னு சொல்லக்கூடாது. அக்னியும் வன்னியும் ஒன்று தானே, நான் எப்படி சொன்னால் என்ன அப்படிங்கிற விட, அதனால் அக்னிக்கு பதிலாக நான் வன்னின்னு போட்டுக்கிறேன், அதனால் அக்னியே சுவாகாங்கிறது பதிலாக வன்னியே சுவாகான்னு சொல்கிறேன் அப்படின்னா தப்புங்கிறாங்க. ஏன்னா மந்திரம்னு சொல்லும்போது அந்த அர்த்தம் மாத்திரம் இல்லை, அந்த சப்தத்துக்கும் ஒரு சக்தி உண்டு, அக்னிங்கிற சப்தத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. வேதத்தில் இருக்கக்கூடிய அக்னி இல்லை, மந்திரத்தில் இருக்கக்கூடிய அக்னிங்கிற சக்திக்கு, அக்னிங்கிற ஒரு பதத்துக்கு இருக்கக்கூடிய சக்தியானது நாமளாக சொல்லக்கூடிய வன்னி அப்படிங்கிற பதத்துக்கு கிடையாது, ஒரே அர்த்தமாக இருந்தால் கூட அந்த பதத்துக்கு அந்த சக்தி கிடையாது. அதனால் இதுக்கு மந்திரபாட்டம் அப்படின்னு பெயர். மந்திரபாட்டத்தில் ஒரு அக்ஷரம் கூட மாற்றுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, ஒரு அக்ஷரமும் ஒரு ஸ்வரமும் எதுவுமே மாற்றக்கூடாது அப்படின்னு நிர்பந்தம் இருக்குது. அந்த மாதிரி இந்த நையாகியை சொல்லிச்சுதான் மந்திரவாதம், தேசியின் பிரியாசம் பண்ணுற இதையே தான் சொல்லணுங்கிறே இது என்ன மந்திரபாடமான்னு கேட்குறேன். இப்படி தான் சொல்லணும் வேறு மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இது என்ன மந்திரபாடமா? மந்திரபாடம் மாற்றி சொன்னால் பாபம் இருக்குது, மாற்றி சொன்னால் பாபம் இருக்குது, மாற்றி சொன்னால் அர்த்தம் மாறிடும், எல்லாம் இருக்குது, தோஷங்கள்லாம் இருக்குது, இதில் அப்படியான தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் அர்த்தம் மாறக்கூடாது அவ்வளோதானே, அர்த்தம் மாறாத ரீதியில் வேறு விதமாக கூட சொல்லலாம், வேறு விதமாக எப்படி சொல்லலாங்கிறதையும் அவர் சொல்லி காமிக்கிறார். நியாயப்பரிசி துல்லாம் வேறு விதமாக எப்படிலாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லி காமிக்கிறார். அதனால் மந்திரபாட்டம் சொல்கிற மாதிரி சொல்லி இது இப்படி தான் சொல்லணும், இன்னொரு விதமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. இப்படி வேணால் சொல்லலாம், அர்த்தம் புரியணுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு ஐயா. நியாய மதத்தில் இப்படியான ஒரு நிர்பந்தங்கள்லாம் அவள் வச்சிருக்கா, அது தப்பு. மற்றபடி இந்த பஞ்சாவயவங்கிறது ரொம்ப ரசமான ஒரு விஷயம், இது இதை பற்றி சாஸ்திரங்கள் நிறையா சர்ச்சை பண்ணியிருக்கா. மேல்நாட்டு சாஸ்திரங்களில் கூட வெஸ்டர்ன் லாஜிக் அப்படின்னு இருக்குள்ளியோ, அதில் கூட அவள் சிலாஜிசம் அப்படின்னு போட்டுருந்து அவள் இதை பற்றி நிறையா சர்ச்சையெல்லாம் பண்ணியிருக்காள், எப்படி சொன்னால் ஒரு மனுஷனுக்கு புரியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம்.
இதுல மீமாம்சக மதம்னு ஒரு மதம் இருக்கு. இவா என்ன பண்ணிருக்கா, அஞ்சு அவயவம் கிடையாது, மூணு அவயவம். அது அவயவம்னா அவயவ வாக்கியம், அஞ்சு வாக்கியம் சொல்ல வேண்டாம், மூணு வாக்கியம் சொன்னா போறும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பௌத்த மதத்துல ரெண்டு வாக்கியம் சொன்னா போறும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஜெயின மதத்துல பத்து வாக்கியம் சொல்லணும், அஞ்சு கிடையாது பத்துன்னு சொல்லியிருக்கா. பிராச்சீன நியாய மதத்துல கூட அஞ்சு வாக்கியம், வாக்கியம் இல்லாத அஞ்சு, ஆக அஞ்சு அஞ்சு பத்து வேணும் அப்படின்னு அவா சொல்லியிருக்கா. இதுக்கு இத்தனையும் சொல்றேன்னா, மொத்த சாஸ்திரக்காரர்களும் இந்த விஷயத்துல இறங்கியிருக்கா. மல்லு கட்டி எல்லாரும் இறங்கி இது எப்படி அப்படின்னா விஸ்தாரமா பாத்துருக்கா எல்லாரும். மீமாம்சா மதத்துல மூணு வாக்கியம் சொன்னா போறோம் அப்படின்னு விட்டா. இந்த அஞ்சுல வந்து பிரதிஜா வாக்கியம் ஒன்று முதல்ல ஆரம்பிக்கணும், அடுத்து ஹேத்து வாக்கியங்கிறது காரண வாக்கியம், உதாரண வாக்கியங்கிறது உதாரணத்தை சொல்ற வாக்கியம், உபநய வாக்கியங்கிறது இந்த இடத்துல பொருத்துற வாக்கியம், நிகழ்ச்சி வாக்கியங்கிறது முடிவுரை. இந்த அஞ்சுல எந்த மூணு சொல்லணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து தெரியும். அதனால வேணும்னா முதல் மூணு சொல்லலாம், இல்லை கடைசி மூணு சொல்லலாம் அப்படின்றத, பிரதிஜா ஹேத்து உதாரணம் சொல்லலாம், இல்லை உதாரணம் உபநயம் நிகழ்வனம் அப்படின்னு முதல் மூணோ இல்லை கடைசி மூணோ சொன்னா வரும், அஞ்சு தேவையில்லை அப்படிங்கிறது மீமாம்சகத்துல பாட்ட மதம்னு ஒரு மதம் இருக்கு. அவ வந்து இதை விஸ்தாரமா சொல்லியிருக்கா. பர்வதத்துல நெருப்பு இருக்கு, புகை இருக்கு அப்படின்னால, எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா போறோம். ஓஹோ அப்ப இங்க புகை இருக்கு அப்படின்னால இங்க நெருப்பு இருக்குங்கிறது அவனே புரிஞ்சுட்டுருவான். அதனால இந்த மூணு மாத்திரம் சொன்னா போறோம். அப்படி இல்லாட்டா வேற மூணு சொல்லலாம், எங்க புகை இருக்கோ அங்க நெருப்பு இருக்கு, இங்க புகை இருக்கு அதனால இங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா போறோம். அது வந்து லாகவத்தினால எளிமையினால இந்த மூணு சொன்னா போறோம் இருக்கு. பௌத்த மதத்தில் இன்னும் கூட போய் ரெண்டே ரெண்டு சொன்னா போறோம்ட்டான். இப்போ தேசியம் என்ன சொல்ல, இப்படி ஒத்த ஒருத்தரும் ஒவ்வொரு மதம் சொல்லிருக்காளே, உங்க மதம் என்ன அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்றதும் சரிதான். மூணு சொன்னா போறோங்கிறது சரி, ரெண்டு சொன்னா போறோங்கிறது சரி, அஞ்சு சொல்லணுங்கிறது சரி, பத்து சொல்லணுங்கிறது சரி. ஆனா இவ யாருமே நேமம் சொல்லக்கூடாது, ரெண்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, ரெண்டு தான் அப்படின்னா மூணு தான் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன்னா சில சமயம் ரெண்டு சொல்ல வேண்டியிருக்கும், சில சமயம் மூணு சொல்ல வேண்டியிருக்கும், சில சமயம் அஞ்சு சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் தேசியன் யார் சொல்றேன் நான் வந்து தப்புன்னு சொல்லலை, ஆனால் அதாவது அவள் வந்து அதை நியமமாக சொன்னான்னா, இத்தனை தான் சொல்லணும், இதுக்கு மேலே சொல்றது தப்பு அப்படின்னு சொன்னான்னா அதை நான் கண்டிக்கிறேன். அதே மாதிரி தான் மத்வாச்சாரிய மதத்தில் கூட தேசியன் மாதிரியான ஒரு நிலைமையை அவளையும் எடுத்திருக்கான். நியமம் கிடையாது, அநியமம் அப்படின்னு இருக்கான். நியமம் இல்லாமல் மனுஷனுடைய தேவையை அனுசரித்து எத்தனை சொல்லணுமோ, ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ எத்தனை சொல்லணுமோ அத்தனை சொல்லணும். இப்போ வியாப்தியை கூட அண்மை வியாப்தி வித்திரேக வியாப்தின்னு ரெண்டு இருக்கும் பார்த்தோம். ரெண்டு வியாப்தி வேணுமா, ஒரு வியாப்தி வேணுமானா, வேணும்னா ரெண்டு வியாப்தி சொல்லலாம், இல்லை ஒரு வியாப்தி போறோம்னா போறோம், நம்ம சௌரியம் தானே. சில ரெண்டையும் சொன்னால் திருடத்துக்காக நன்னா புரியணுங்கிறதுக்காக ரெண்டையும் சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ ரெண்டையும் சொல்லலாம், இல்லை ஒன்றா போறோம் அப்படின்னு சொன்னிச்சோன்னா அப்போ ஒன்னோட கூட நிறுத்திக்கலாம். அதனால கேட்கிறவனுடைய நிலைமையை அனுசரித்து இந்த வாக்கியங்கள்லாம் அமையணும். அதனால ஒன்று ரெண்டுங்கிற நியமங்கள்லாம் இதில் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசியம் சாதிச்சிருக்கேன். எத்தனையோ விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் நிறையா இருக்குச்சு, அதையெல்லாம் சுருக்கி இங்கே சொல்லியிருக்கார். இதுக்கு மேலே ஆறாவது வாக்கியம் ஒன்று சொல்லணும்னு ஒரு மதம் இருக்குது. நியாய மதத்திலேயே கூட தீர்மானம் சொல்ல முடியல வரல. சில பேர் ஆறாவது வாக்கியம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தா, இந்த அனுமானத்தில் எந்த தோஷமும் கிடையாதுன்னு சொல்ல முடியும். இந்த அஞ்சையும் சொல்லப்புறம் அதனால் இதில் எந்த தோஷமும் கிடையாதுன்னு ஒரு வாக்கியம் சொல்லணும் அப்படின்னா, அது சொல்ல வேண்டாம்னு ஒரு மதம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவளுக்குள்ளேயே சண்டை இருக்குது. ஆனால் தேசியன் என்ன பண்ணார், இந்த அனுமானத்தில் எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லணும்னா அவர்கிட்ட, நீ இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா தோஷம் இல்லைன்னு ஆகிடுவானா, எப்படி இல்லைங்கிறது சொல்லணும் இல்லையா, அப்போ அதுக்கு தர்க்கம் சொல்லணும், அப்போ தர்க்கம் சொல்ல போகிறேன், அப்போ இல்லைங்கிறது சொல்ல வேண்டாம் அப்படி பிரச்சனை இல்லாமல். ஆக பஞ்சாவயத்தில் நிர்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்படி அனுமானம் வந்து ரெண்டு விதம் அப்படின்னும், இதில் பதார்த்த அனுமானத்தில் பஞ்ச அவயவங்கள் வரும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இது வரைக்கும் அனுமான விஷயங்கள்லாம் சொல்லியாச்சு. இன்னும் அடுத்து இன்னும் சில ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லி அதுக்கப்புறம் சப்த பிரமாணத்தை பற்றி சொல்ல போகிறேன். அடுத்து நிகிரகஸ்தானம் முதலான விஷயங்களை எல்லாம் பற்றி, நிகிரகஸ்தான ஹேத்வாபாச ஜாதி சல வேதிதா நாலு விஷயங்களை சேர்த்து ஒரே திருநாமத்தில் போட்டுருக்கேன். இதை பற்றி பார்க்கலாம், அடுத்த தரம் பார்க்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.